வலதுசாரி எஸ் எஸ் ஸ்ரீராம் அவர்கள், நால்வருக்கும் வணக்கம். திரு கோபன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவாக இருப்பது பாஜக தான். அவர்களுக்கு அந்த முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் அவர்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் பாஜக ஆட்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காங்கிரசுக்கான நெருக்கடியா மாறியிருக்கு? பிரதமர் மோடி ஆட்சி 2014 அமைந்த பிறகு சிறுபான்மை சமுதாயத்தினர் எத்தகைய தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறார்கள் என்பதற்கு நிறைய புள்ளி விவரங்கள் சாட்சியாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, தலித்கள், பெண்கள் வந்து கடுமையான தாக்குதல், பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரமே அதுக்கு சாட்சியாக இருக்கிறது. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்து வருகிறார். அங்கே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை. கிட்டத்தட்ட 20%, 4 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல் 403 சட்டமன்ற உறுப்பினர்கள் இடத்துல 323 பேர் கிட்டத்தட்ட பாஜகவில் இருக்காங்க. அதில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. உறுப்பினர்கள் இருக்கிற கட்சியில் ஒருவர் கூட இஸ்லாமியர்கள் இல்லை. 283 பேர் 2014 ஜெயித்தாங்க. 2019 303 பேர் பாஜக சார்பாக வெற்றி பெற்றாலும் ஒருவர் கூட இஸ்லாமியர்கள் இல்லை. ஆக இந்த நாட்டில் 20 கோடி இஸ்லாமியர்களை புறக்கணித்து விட்டு ஒரு கட்சி இந்த நாட்டிலே ஆட்சி செய்வதுதான் வேதனையாக இருக்கு. நீங்க சொல்லும்போதே சொல்லும்போது இஸ்லாமியர்களை பத்தி நீங்க குறிப்பிடுறீங்க, வாக்கு வங்கி சிறுபான்மை சமுதாயம் வந்து இங்க வந்து இஸ்லாமிய பெண்களை பத்தி அவர் சொல்றாரு. இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு, நான் சொல்றேன், இஸ்லாமிய பெண்களுக்காக இன்றைக்கு நீதி கண்ணீர் ஒடிக்கிற பிரதமர் அவர்களே யோகி ஆதித்யநாத் என்ன பேசினாரு, 80:20. அதே காசி விஸ்வநாதர் ஆலயத்துல இதே பிரதமர் பேசும்போது அவுரங்கசீப் வந்தால் வீர சிவாஜி வருவார் என்று பேசினார். அது என்ன பேச்சு? சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு பிரதமர் பேசலாமா? இல்ல, அதனாலதான் இந்த பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே. இஸ்லாமிய பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கோம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் பாருங்க. அதாவது 2020 காட்டிலும் 2021 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எண்ணிக்கை 14% அதிகரிச்சிருக்கு. இருந்தபோதும் 2017 முஸ்லீமோட ஓட்டை பிரிச்சது சமாஜ்வாதி தானே சார்? இல்ல இல்ல இல்ல, உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் களத்திலே இல்லைன்றதா சொல்றேன். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில 3 ஆண்டுகள் வன்முறை இல்லாத மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மாறி இருக்குன்னு மோடி சொல்றார். இது உண்மையா? புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது? 3 ஆண்டுகள்ல நிகழ்த்தப்பட்ட என்கவுண்டர்ல 37% வந்து இஸ்லாமியர்கள் என்று அதிகாரபூர்வமான தகவல் கூறுகிறது. இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சிறுபான்மை சமுதாயத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் அவங்க 19% இருக்காங்க, ஆனால் என்கவுண்டரில் 37% கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6476 என்கவுண்டரில் 125 பேர் கொல்லப்பட்டனர். அதிகமானவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், அதில் 47 பேர் இஸ்லாமியர்கள் 2020 மட்டும். இது வந்து எக்கனாமிக் டைம்ஸ் 11 February 2022 என்று செய்தியாக வந்திருக்கிறது, ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். அது மட்டும் இல்லை, யோகி ஆதித்யநாத் பதவிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே போலீஸ் என்கவுண்டர்ல 45 பேர் கொல்லப்பட்டனர், இதில் 16 பேர் இஸ்லாமியர்கள். ஆட்சியில அத்ரஸில் நடந்த கொடுமை, ஒரு தலித் பெண் கற்பழிக்கப்பட்டு எலும்பு உடைக்கப்பட்டு நாக்கு அறுக்கப்பட்டு அவங்க வந்து மருத்துவமனையில் இறந்த பிறகு அந்த சடலத்தை காலையில் நாங்கள் தகனம் செய்கிறோம், இரவில் தகனம் செய்கிற நடைமுறை எங்களுக்கு இல்லை என்று எவ்வளோ கெஞ்சினார்கள் பெற்றோர்கள், அந்த மகளை பறிகொடுத்த பெற்றோர்கள். ஆனால் காவல்துறையினர் பலவந்தமாக மயானத்துக்கு எடுத்து சென்று அவரை எரித்து தகனம் செய்தார்கள். இந்த 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 சட்டவிரோத செயலை பற்றி ஒரு பிரதமர் கண்டித்தாரா, பேசினாரா? இது மாதிரி நிறைய கொடுமை. அப்போ இப்போ இப்ப பேசி இருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது தேர்தல் களத்துல திசை திருப்பதற்கான பேச்சா பாருங்க. லக்கிம்பூர் படுகொலையை கண்டித்தாரா? ஒரு ஒரு மத்திய அமைச்சருடைய மகன் ஒரு வாகனத்துல வந்து 4 பேரை கொல்லப்பட்டார், கொல்லப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். இன்னும் அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார், அவருடைய தந்தை. இதை பத்தி ஒரு ஒரு வருத்தம் வருத்தம் ஒரு இரங்கல் செய்தி. பிரதமருக்கு பொறுப்பு இல்லையா? தன் கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சருடைய மகன் வாகனத்தை ஏற்றி 4 விவசாயிகளை கொன்றதை பற்றி கண்டிக்க கூடாதா? இவர் இந்த நாட்டிலே சொல்றேன், பிரதமர் மோடி பாஜக பிரதமர் அல்ல, இந்த நாட்டினுடைய பிரதமர். அரசமைப்பு சட்டப்படி வந்து அவர் பதவியேற்றிருக்கிறார். அவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டியவர். அவர் வந்து வெண்மை புரட்சியை பார்த்திருக்கீங்க, பசுமை புரட்சியை பார்த்திருக்கீங்க,
பிங்க் ரெவல்யூஷன் இப்போது கொண்டு வர சிலர் முயற்சி செய்கிறார்கள் என்று மாட்டி வச்சு அரசியலை பேசுகிறாரே. நாட்டினுடைய பிரதமராக இருந்தால் கணிப்புகள் எல்லாமும் அரசியலும் இந்த ஐந்து மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக வீசியதுல காங்கிரசே காணாம போயிடும் சொல்றேன். நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை கூட களத்துல பாஜகவுக்கும் சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் தான் நேரடியா போயிருக்கு. தேர்தல் கள நிலவரத்தை பற்றி நான் பேசவில்லை. நான் பேசுவது நீங்கள் வந்து வளர்ச்சியை பற்றி பேசுங்கள், மக்களுக்கு செய்த வெல்ஃபேர் ஸ்கீம் பத்தி பேசுங்க. அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க, ஆதாரமற்ற பேசுறாங்க. பிரதமர் பேச்சு சமீபத்தில் நான் பாக்குறேன், ஆதாரமற்ற அவதூறுகள். எப்போ கோவாவை பற்றியும் நேருவை பற்றியும் இன்றைக்கு பேசுவதனால என்ன பயன் ஏற்பட போகிறது? 16 ஆண்டுகள் காலந்தாழ்ந்து விட்டது என்று நேருவை குற்றம் சாட்டுகிறார். வரலாற்றை ஹிஸ்டாரியன் தெரியும் பற்றி பேசினா அது காங்கிரசுக்கு நெருக்கடியாக இருக்கும்னு தெரிஞ்சே பேசலாம். பேசக்கூடாது அதெல்லாம் வந்து கடந்த கால நிகழ்வுகளை வந்து இன்னைக்கு பேசுவதனால எந்த பயனும் ஏற்பட போறதில்லை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இவர் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் என்ன நடந்தது? பல நகரங்களுடைய பெயரை இஸ்லாமியர்கள் பெயரை மாற்றி இந்துக்கள் பெயரை வச்சாரு. இதெல்லாம் வந்து சிறுபான்மையினரை வந்து அச்சுறுத்துகிற அவருக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை. நீங்கள் பொதுவாக இல்ல காந்தி படுகொலை பத்தி இன்னைக்கும் களத்துல காங்கிரஸ் பேசிட்டு தானே இருக்கு. கடந்த கால நிகழ்வுகளை பேசக்கூடாதுன்னா அவங்களும் அதை தானே பண்ணுவாங்க. குஜராத்ல தலித் பெண் ஒரு குதிரை பூட்டப்பட்ட சாரட்ல போறாங்க, உடனே போய் அவங்களை இழுத்து போட்டு அடிக்கிறீங்க. இது மாதிரி எல்லாம் கொடுமைகள் இங்க இந்தியாவுல நடக்குது. எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? குறிப்பா இஸ்லாமிய பெண்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ தலித்துகளுக்கோ இந்த மோடி ஆட்சியில 2014 பிறகு பாதுகாப்பே கிடையாது. தலாக் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல கிரைம் அகைன்ஸ்ட், அதாவது பெண்களுக்கு உரிமை கொடுத்து உரிமையை பற்றி மோடி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இஸ்லாமியர்களை இன்செக்யூர் நான் கேட்கிறேன், நீங்க இஸ்லாமியர்களை பற்றி நீங்க என்ன பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுத்தீங்க? இன்னைக்கு இன்செக்யூரா இருக்காங்க. பாதுகாப்பற்ற நிலையில 20 கோடி இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்காங்க. நாங்கள் வந்து ஏதோ நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அவர்களுடைய வாக்கு பெறுவதற்காக அல்ல. வாக்கு பெற வேண்டும் என்றால் நாங்களும் பேரினவாதத்தை பேச முடியும். ஆனால் நியாயம், நியாயம் என்று ஒரு இருக்கிறது. ஒருவன் மத ரீதியாக சிறுபான்மையினராக இருக்கிற ஒரே காரணத்திற்காக அவன் வந்து இந்த சமூகத்தில் வந்து கொல்லப்படுவதும் தாக்கப்படுவதும் நடக்குதுன்னு சொன்னா, யோகி ஆதித்யநாத் ஆட்சியில இன்றைக்கு வந்து அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 4 கோடி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பற்ற நிலையில் தான் இருக்கிறாங்க. இவர்கள் மதவாத அந்த கம்யூனல் போலரைசேஷனை வைத்துக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றலாம் என்று நினைக்கிறார்களே தவிர மக்களுக்கு இவருக்கு என்ன நன்மையை செய்தார்கள் செய்த சாதனைகளை சொல்லுங்கள். சரி, மத ரீதியாக பிளவுபடுத்த வேண்டாம். சரி, பாஜக இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்துச்சு, செய்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம். இல்ல கடந்த கால நிகழ்வுகளை முன் வச்சு கேட்கிறாங்க. குறிப்பா வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. அந்த அடிப்படையில தான் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடியுது.